ஆனந்தம் சீரியல்ல நடிச்ச கவிதாவை பார்த்து ரசிகர்கள் உங்களுக்கு வயசு கூடவே கூடாதா மேடம் அப்படினு சந்தோஷமா கலாய்ச்சிட்டு இருக்காங்க. சீரியல் பார்த்துக்கிட்டே கத்தரிக்காய் வெட்டி எவ்வளவு நாளாச்சு, சோறு பொங்கி எத்தனை நாளாச்சு, அரட்டை அடிச்சு எத்தனை நாளாச்சு, இவ்வளவு ஏன் அழுது எவ்வளவு நாளாச்சு. இப்படி தாங்க நம்ம வீட்டு பெண்கள் எல்லாருமே புலம்பிகிட்டு இருக்காங்க. காரணம், புது எபிசோடு வந்து 3 மாதம் ஆயிடுச்சு. இப்போ ஓடிட்டுருக்கிறது எல்லாமே பழைய காட்சிகள் தான். இந்த நிலையில் தான் இன்ஸ்டாகிராம்லேயும் ட்விட்டர்லேயும் நடிகர் நடிகைகளை காண மக்கள் அலை மோதுறாங்க. இந்த லாக்டவுன் டைமில் வீட்டில் எல்லாருமே வேலை வெட்டி இல்லாமல் முடங்கி கிடக்கிற சூழ்நிலையில் இருக்கோம். இந்த சூழ்நிலையிலையும் பொழுது போகாமல் என்ன செய்யணும்னு தெரியாமல் எல்லாருமே ஃபோனை தான் நோண்டிகிட்ருக்கோம். எல்லார் வீட்லேயும் இது தான் நடந்துட்டுருக்கு. ஆனால் சினிமா பிரபலங்கள் ஷூட்டிங் இல்லாத நாட்களில் வீட்டிலேயே ஃபோட்டோஸ் எடுத்து இணையதளத்தில் அப்லோடு பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் இப்போ இருக்க ரசிகர்களுக்கு விருந்தாக இருக்குது. அந்த வகையில் கவிதாவும் விதவிதமாக வீடியோஸ் ஃபோட்டோ அப்லோடு பண்ணிட்டு இருக்காங்க. இது இணையதளங்களில் பரவிட்டுருக்கு. ஆனந்தம் சீரியல் மூலமாக தமிழ் சீரியலில் அறிமுகமான கவிதா சேலம் பொண்ணம், ஆனால் இருக்கிறது எல்லாமே சென்னையில் தான். சென்னையில் நோயோட தீவிரம் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கும்போது அவங்க வீட்டை விட்டு வெளியில் கூட வர முடியாது. அதனால் வீட்டுக்குள்ளேயே இருந்து டிக்டாக்ல வீடியோவையும் இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோவையும் போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ டிக்டாக்கையும் தடை செஞ்சிட்டதால் பழைய டிக்டாக் வீடியோஸ் எல்லாத்தையும் இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்து ரசிகர்கள் உருகி உருகி அடடா அடடான்னு உச்சு கொட்டி ரசிச்சிட்ருக்காங்க. அந்த அளவுக்கு அவங்களோட டிக்டாக் வீடியோஸ் வெறித்தனமாக இருக்குது. சின்னத்திரை வெள்ளித்திரை அப்படின்னு எல்லா கதாநாயகிகளும் கையில் எடுத்துருக்கிற ஒரே ஆயுதம் ஃபோட்டோஷூட். சிலர் கவர்ச்சியாகவும் சிலர் ஹோம்லியாகவும் ஃபோட்டோக்களை எடுத்து டெய்லி அப்லோடு பண்ணிட்டு இருக்காங்க. அதில் இவங்க ஹோம்லி லுக் ரசிகர்களுக்கு ரசிக்கத்தக்கதாக இருக்குதாமா. இவங்களோட நீண்ட கருத்த முடிதான் இவங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட். 1983லேயே பிறந்திருந்தாலும் இன்றைக்கும் இளமையோடு தான் இருக்காங்க. அவங்களோட மகள் அவங்க தோளுக்கு மேலே வளர்ந்தாலும் இவங்க இன்னும் அதே ஆனந்தம் கவிதாவாக க்யூட்டாக தான் இருக்காங்க. இவங்க ஆனந்தம் நாடகத்தில் பெண்களோட மனசை கவர்ந்து தனக்குன்னு ஒரு இடத்த பிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வள்ளி, நீலி, கல்யாணம் முதல் காதல் வரை அப்படின்னு பல சீரியல்களில் நடிச்சிருக்காங்க. பாசிட்டிவ் கேரக்டரில் மட்டும் இல்லாமல் சில சீரியல்களில் நெகட்டிவ் கேரக்டர்லேயும் கலக்கியிருக்காங்க கவிதா. இதுவும் ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்று இருந்துச்சு. வீட்டில் இருக்க நேரத்தில் கவிதா அவங்களோட மகள் ரேயா கூட புகைப்படங்களை எடுத்து தள்ளிட்டு இருக்காங்க. அதுவும் ரெண்டு பேரும் ஒரே காஸ்டியூமில் கலக்கிறாங்க. இதை பார்த்த ரசிகர்கள் ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சி போல் இருக்கீங்கன்னு ஜொல்லு வடிச்சிட்ருக்காங்களாம். இவங்களோட மகள் தோளை தாண்டி வளர்ந்ததுனால பார்க்குறவங்களுக்கு அப்படி தான் இருக்குது. மேலும் அவங்களுக்கு வீட்டில் இருக்க இந்த நேரத்தில் சமையல் பண்ணுறது தோட்டத்தை கவனிக்கிறது ரொம்ப பிடிக்குமா. வீட்டு மாடியில் ஒரு அழகான தோட்டத்தை உருவாக்கியிருக்காங்க. அதுலேயும் நின்றுக்கிட்டு விதவிதமாக ஃபோட்டோ எடுத்து ஜமாயிச்சுக்கிட்டு இருக்காங்க கவிதா.